வெல்கம் டு பகவதி கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பைசி மசாலா இட்லி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த ஒரு கப்பு இட்லியை வந்து மூணு இட்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு டொமேட்டோ, ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் மல்லி இலை, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சால்ட், ஆயில். இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல இட்லிஸு, இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா வதங்கின பிறகு ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் வதக்கணும். இது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த மூணுமே நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணும். இது சால்ட்டு பிடிக்காதுன்னா அதில் இட்லிலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கிறதுனால லைட்டாக தான் இட்லி சால்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது அந்த ஃப்ரைட் இட்லிஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் உங்களுக்கு தேவைன்னா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணல, அது ஆப்ஷனல் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஸ்பைசி மசாலா இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.